எல்லாருக்கும் வணக்கம். கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு 112 ஆப்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் 51 ஆப்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இது புதிய செட் ஆஃப் 118 ஆப்ஸ். ஸோ இதுக்கான காரணங்கள் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேசிய செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கு. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து நாட்டுக்கு வெளியே வந்து அன்அத்தன்டிகேட்டடாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற காரணங்கள் சொல்கிறாங்க. இதை தாண்டி மூணு விஷயங்களும் அவங்க சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து சைபர் கோஆர்டினேஷன் சென்டரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும் இதை வந்து பரிந்துரைக்கிறாங்க. அவங்களும் சில செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பொதுமக்கள் கடையில் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வரவேற்பு வந்து இது பெற்றிருக்கு, இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்புகிறாங்க அப்படின்றது அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சேர்த்தே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா சில அனாலிசிஸ்லாம் வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக அவங்க பேசுகிறது வந்து இண்டிவிஜுவல் யூசர்ஸோட ப்ரைவசியை வந்து இது ரெஸ்பெக்ட் பண்ணலை, அதே மாதிரி இந்தியன் யூசர்ஸோட டேட்டா வந்து வெளிநாடுகளுக்கு டிரான்ஸ்மிட் செய்யப்படுது வித்தவுட் ப்ராப்பர் அத்தன்டிகேஷன் ஸோ அப்படின்றது காரணமாக சொல்லியிருக்காங்க. ஸோ முடிச்சுட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் 118 ஆப்ஸ் வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 118 ஆப்ஸ் பிளாக் பண்ணதுக்கும் அதுக்கான காரணங்களும் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் சொன்னது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு தரப்புல இருந்து சில கேள்விகளையும் சந்தேகங்களையும் வந்து நாங்கள் முன் வச்சிருக்கோம். ஸோ அதில் முதல் விஷயமா நாங்கள் பார்க்கறது என்னன்னா, இந்த ஆப்ஸ் செலக்ட் பண்ண ப்ராசஸ்ல வந்து ப்ராப்பரான டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஸோ திடீர்னு வந்து ஒரு 10 ஆப்ஸ் நாங்கள் பேன் பண்ணுறோம், திடீர்னு ஒரு 59 ஆப்ஸ் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் மட்டும் தான் வந்துட்டு இருக்கே தவிர இதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ எங்கே விவாதிக்கப்படுது, ஸோ அப்படின்னு அந்த ஹோல் ப்ராசஸ்லேயே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாததான் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ அடுத்ததான் வந்து இண்டிவிஜுவல் யூசர்ஸோட ப்ரைவசி வந்து பாதிக்கப்படுது, டேட்டா வந்து வெளிநாடுகளுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது அப்படின்னும் பொழுது இந்த செட் ஆஃப் ஆப்ஸ் மட்டும் அவங்க ஏன் வந்து செலக்ட் பண்ணாங்க, வேறு எந்த ஆப்ஸுமே வந்து இந்த அனாலிசிஸ்க்குள்ளேயே போகலையா, இல்லை வந்து அதெல்லாமே இந்த செக்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கா, இல்லை ப்ரைவசியே இந்த ஆப்ஸ் மட்டும் தான் வெயிட் பண்ணுதா அப்படின்ற கேள்விகளையும் நம்ம சேர்த்தே தான் முன்வைக்கிறோம். ஸோ முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அந்த பேனுங்கிறது வந்து ஒரு தீர்வாக இருக்காது. ஸோ கவர்மெண்ட் வந்து இதில் இன்டர்வீன் பண்ணணும், இதில் வந்து ரெகுலேட் பண்ணி அந்த ப்ரோட்டோகால்ஸை வந்து ப்ராப்பராக கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்ம கேட்குறோமே தவிர, பேன் பண்ணிட்டு போகிறதுனால எதுவுமே வந்து மாறப்போகுது. ஸோ இப்படி பேன் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ குளோபல் லெவலில் ஆல்ரெடி வந்து கூகுள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், அமேசான்ன்ற மோனோபோலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ் வந்து நம்ம மற்ற செக்டாரில் வந்து பிரித்து ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த மோனோபோலிஸ் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக வந்து நம்ம அதிக வாய்ப்பு கொடுக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுமே வந்து இண்டிவிஜுவல் ப்ரைவசி அவாய்ட் பண்ணுற நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம் ரீசெண்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் ஒய் திஸ் செட் ஆஃப் ஆப்ஸ் அப்படின்ற கேள்விகளை நம்ம திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய ஆப்போட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு டேக்லைனோடவே வரும். ஸோ ஒரு ஆப் இந்தியன் ஆப்பாக இருக்கிறதுனால மட்டுமே வந்து அது ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபங்க்ஷனிங்குள்ளே வந்துடும் அப்படின்றத நம்ம யாரும் இன்ஷூர் பண்ணிக்கவே முடியாது. ஸோ வெதர் இட் இஸ் அன் இந்தியன் ஆப் அவர் வந்து வெளிநாடுகளை மற்ற கம்பெனிஸ் தயாரிக்கிற ஆப்பாக இருந்தாலும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள், அந்த ஆப் எந்தெந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுது, அந்த டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் செய்யப்படுது, ஸோ யூசரோட ப்ரைவசி வந்து எந்த அளவில் அது பாதுகாக்குது. ஸோ அந்த ஆப் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதோட சோர்ஸ் கோட் பப்ளிக் அவைலபிளாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து ஒரு ஒரு ஆப்மே இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஜஸ்ட் டெக்னாலஜி, அது ஒரு கண்ட்ரிக்குள்ளேயோ ஒரு பிராண்டுக்குள்ளேயோ அது வந்து நம்ம கொண்டு வந்துட முடியாது. ஸோ எந்த ஒரு ஆப்போட ஃபங்க்ஷனிங்காக இருந்தாலுமே அதுக்கு ப்ராப்பரான சில ரெகுலேஷன்ஸ் தேவை அப்படின்றது தான் நம்ம திரும்ப திரும்ப வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி இது FSFT இதை எப்படி பார்க்குது அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் இல்லை ப்ரைவசி ரிலேட்டட் காரணங்கள் சொல்லி நம்ம வெளியே எடுக்கும்போது நேஷனல் லெவலில் ஒரு மோனோபோலி உருவாகக்கூடிய வந்து ஒரு சூழல் தான் வந்து ஏற்படும். ஸோ இப்போயே நம்ம பார்த்துருப்போம், ஆப் லாக் வந்து பேன் பண்ணியிருக்கலாம், செக்யூரிட்டி ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பலதரப்பட்ட ஆப்ஸ் பேன் பண்ணும்போது ஒரே ஒரு பேனர் கீழே இது எல்லா ஆப்ஸுமே கொண்டு வந்து யூசர்ஸ் அதுக்குள்ளே அக்குமுலேட் பண்ணுறதுக்கான வேலைகள் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம நேஷனல் லெவலில் பார்க்கக்கூடிய மோனோபோலி வந்து ஜியோ, ரிலையன்ஸ் ஜியோ தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸும் வந்து நம்ம பேன் பண்ணி ரெகுலேஷனுக்குள்ளேயே கொண்டு வராமல் இருக்கும்பொழுது மாதிரி ஒரு மோனோபோலி ஸ்ட்ரக்சர் உருவாகிறத யாராலையும் வந்து தடுக்க முடியாது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சருமே இதே வேலைகள் தான் திரும்ப திரும்ப செய்யும். ஸோ அதுவும் ப்ரைவசியை வந்து வெயிட் பண்ணும், டேட்டாவை வெளியே டிரான்ஸ்மிட் பண்ணும், ஸோ ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ்குள்ளே வராது. ஸோ FSFTN என்ன டிமாண்ட் பண்ணுது, இல்லை என்ன கருத்தை முன்வைக்குது அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பேனிங் ஆல் தீஸ் ஆப்ஸ் வித் த ப்ராப்பர் ரீசன்ஸ், ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், மக்கள் மத்தியில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும், இது என்ன அனாலிசிஸ்க்குள்ளே கொண்டு வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, பேனிங் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து இது ஒன்றுத்துக்குள்ளேயும் இன்டர்வீன் பண்ணணும், இது ரெகுலேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரெகுலேஷனுக்குள்ளே வரும்போது தான் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து டெக்னாலஜி வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம முக்கியமாக கேட்குறோம். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து ஆன் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரைவசி லாவோ டேட்டா ப்ரொடெக்ஷன் லாவோ இன்ன வரைக்கும் வந்து கிடையாது.
ஸோ அதை நம்ம நெறிமுறைப்படுத்தாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அப்பப்போ பேன் பண்ணி தள்ளிட்டு போகிறதுனால லாங் டர்மாக எந்த ஒரு சொல்யூஷனுமே வந்து நம்ம சென்றடைய முடியாது. ஸோ வி நீட் அ ப்ராப்பர் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா, ப்ரைவசி லாஸ் விச் ஆல் த டெக்னாலஜி கம்பெனிஸ் விச் ஆர் யூசிங் த இந்தியன் யூசர்ஸ் ஷுட் ஃபாலோ டு ஸ்டே இன் காம்படிஷன் வித் இன் த நேஷன். ஸோ இதை தான் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம வெகுமக்களுக்கு இடையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமாக நம்ம பார்க்குறோம்.